ஸோ இங்கே வந்து ஃப்ரான்சிஸ் எடுத்திருக்கவர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் சொல்லலாம், ஒரு கிரிக்கெட்டர்னு சொல்லலாம். ஸோ அவரோட பேஷனே பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டை வந்து பர்சியூ பண்ணணும், கிரிக்கெட்டில் வந்து ஃபுல் டைமாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா விவரம் தெரிஞ்சது வந்து கிரிக்கெட் பார்த்துட்ருக்கோம், அது வந்து நம்ம கூடயே இருக்கிற ஒரு விஷயம் மாதிரி நான் பார்க்குறோம். அது ஒரு பார்ட் ஆஃப் லைஃப், நம்ம நம்மளால் ட்ராவலே பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது அதையே நம்ம கரியராக எடுத்து பண்ணக்கூடாது ஒரு தாட்டு. ஸோ அந்த ஜேர்னியில் நம்ம ஒரு 13-14 இயர்ஸாக ட்ராவல் பண்ணிட்டு பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது அதையே நம்ம கரியராக எடுத்து பண்ணக்கூடாது ஒரு தாட்டு. ஸோ அந்த ஜேர்னியில் நம்ம ஒரு 13-14 இயர்ஸாக ட்ராவல் பண்ணுவோம். உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு கோல் இருக்கும், இல்லைன்னா அதுக்கு ஒரு ரோட் மேப் வச்சிருப்பீங்களா? சோ என்ன கோல் இருக்கு, என்ன ரோட் மேப்? ஆர்டர் பண்ணனும், ஆர்டர் பண்ணனும்னா கண்டிப்பா ஃபீல்ட்ல ரிசல்ட் கிடைக்கும். நம்மளோட வேலைய நம்ம ஒழுங்கா பண்ணோம்னா சரியா கரெக்ட்டா போயிடலாம் நினைக்கிறீங்க. ஓகே, இப்போ உங்களோட ஏஜ் என்ன வருது? 24 ஆகுது. ஓகே, சோ இந்த பர்టిక్యులர் ஏஜ்ல பாத்தீங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு காலேஜஸ்லாம் முடிச்சிருப்பீங்க கரெக்ட்டா? சோ காலேஜ்ல முடிச்சு 2-3 இயர்ஸ் ஆயிருக்கும். சோ வீட்ல கண்டிப்பா ஒரு பிரஷர் அப்படிங்கறது இருந்திருக்கும்ல. சோ ஃபைனான்ஷியலா வந்து ஸ்டேபிள் ஆகணும்னு சொல்றேன். சோ இந்த கிரிக்கெட் உங்களுக்கு வந்து ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி கொடுக்குதா இல்ல எப்படி இருக்கு? கிரிக்கெட் வைஸ் பாத்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கறனால நம்மளுக்கு அவ்வளோ ஃபினான்ஷியலா சப்போர்ட் கிடையாது. ஒரு படிச்சுட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம வீட்டில் ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, பட் இப்போ ஃபினான்ஷியலா வந்து அவ்வளோ சப்போர்ட் இல்லை, அதனால தான் நம்ம எதனா பண்ணணும். ஸோ இதனால் பண்ணும்போது என்ன என்ன ட்ரை பண்ணீங்க? ஜாப் போகிற மாதிரி பிளான் இருந்துச்சா? ஸோ வாட் இஸ் யுவர் பிளான்? இந்த கிரிக்கெட்டை வந்து ஃபுல் டைம் கொண்டு போகிறதுக்கு என்ன பிளான் வச்சுருக்கீங்க? ஜாப் போனோன்னா அங்கேயே நம்ம ஒர்க்லேயே மாட்டிப்போம், அதனால இங்கே விளையாட முடியாது. நான் என்ன யோசிச்சேன்னா அதையும் பேலன்ஸ் பண்ணும், இதையும் பேலன்ஸ் பண்ணணும்னால ஒரு பிசினஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன். இப்போ ஜாபாவது ஒரு 8 hours டியூட்டி தான் இருக்கும், ஒரு பிசினஸ் அப்படிங்கும் போது எனக்கு தெரிஞ்சு ஒரு 24/7 நீங்க அதுல வந்து உங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் கொடுக்கணும். ஸோ அப்போ உங்களோட பேஷனை போசிவ் பண்ண முடியாதுல, எப்படி அப்போ பிசினஸ்ன்றது எப்படி நீங்க சூஸ் பண்ணீங்க? அதுக்காக தான் நான் வந்து என்ன யோசிச்சேன்னா நம்மளுக்கு ஒரு பேக்கப் வேணும், எல்லாமே நம்மளே பண்ற மாதிரி இருந்தா நம்மளுக்கு கஷ்டம், நம்ம அங்கேயே மாட்டிப்போம், அதனால ஃப்ரான்ச்சைசி எதனா பண்ணலாமா அந்த மாதிரி யோசிச்சேன். நிறைய ஃப்ரான்ச்சைசிஸ் நான் பார்த்தேன், எதுலையுமே வந்து எனக்கான ரெக்வயர்டான சப்போர்ட் கிடைக்கல. ஸோ உங்களோட சப்போர்ட் என்ன மாதிரியான சப்போர்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்க? எனக்கு வந்து ஸ்டாஃப் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. நான் போய் வெளியே போய் ஸ்டாஃப் பார்த்துட்டு போயிட்டாங்கன்னா அதுலயே எனக்கு நான் பாதிப்பு போயிடும். ஸ்டாஃப் வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு நிறைய டைம் சேவ் ஆகும், சோ தட் ஐ கேன் ப்ளே கிரிக்கெட். சூப்பருங்க. ஸோ இதை தாண்டி வேற என்ன மாதிரி என்ன சப்போர்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க? ஒரு பிசினஸ்னா வந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியலா இருக்கட்டும், இல்ல இன் டர்ம்ஸ் ஆஃப் நீங்க அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸா இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் எப்படி நீங்க வந்து அந்த பிரான்ச்சைஸ்ல வந்து சார்ட் அவுட் பண்ணீங்க? இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுல இருந்து கிரிக்கெட்டே ஆடினால பிசினஸ் எந்த பிசினஸ் இருந்தாலும் எந்த நாலேஜுமே நம்மளுக்கு கிடையாது. நம்மளுக்கு ஒரு நாலேஜ் கொடுக்கணும் அவங்க சைட்ல இருந்து. ஸோ நான் புதுசா ஸ்டார்ட் பண்ணாம ஒரு எந்த பிசினஸ் இப்போ சலூன் பிசினஸே இருக்கட்டாலும் அவங்க வந்து ஒரு நாலேஜ் கொடுக்குறாங்க. ஒரு விஷயம் தெரியலன்னா உடனே ஒருத்தர் கால் பண்ணி எடுத்து பேசுறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க இருக்கிற மாதிரி நான் பாத்துக்கிறேன். நீங்க ஃபைனலைஸ் பண்ண இண்டஸ்ட்ரி எது? நம்ம சலூன் இண்டஸ்ட்ரி ஃபைனலைஸ். நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து நீ ஃபிரான்சைஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. சோ இதுல குறிப்பா எதனால இந்த ஒரு சலூன் இண்டஸ்ட்ரியில வந்தீங்க? சலூன் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் என்னோட வர்க், என்னோட டைம் நான் கொடுக்கிறது வந்து கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. ஓகே. இப்போ நம்ம டீ இண்டஸ்ட்ரி எடுத்துட்டோம்னா நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும், நம்ம லேபர்ஸ் வெளியே இருந்து கொண்டு வர மாதிரி இருக்கும். ஒரு யாரா விட்டு போயிட்டாங்கன்னா அங்க அரேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ இவங்களே ஸ்டாஃப் கொடுக்கறனால எனக்கு அங்க ஸ்டாஃப் ஒரு மேனேஜர் மட்டும் நம்ம கொடுத்துட்டோம்னா நம்ம மத்த வேலையே பண்ணலாம்ன்ற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு. ஓகே. சோ நீங்க எந்த பிராண்ட் சூஸ் பண்ணிருக்கீங்க? நான் வந்து நௌமி
அப்படின்ற பிராண்ட் யூஸ். நவ்மி அப்படிங்கிற பிராண்ட். ஸோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றதுல என்னென்ன மாதிரி சப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க? டிசைனர்லேருந்து அவர் ப்ரொவைட் பண்ணாரு. அதுலேருந்து நம்ம ஏன்னா காஸ்ட் ரொம்ப அதிகமாகற மாதிரி இருந்தால் அவரே வந்து வெளியே இருந்து நிறைய சப்போர்ட்ஸ், பெயிண்டாக இருக்கட்டும், சின்ன டைல்ஸ் விஷயம் எல்லாருக்குமே கூட இருந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு போனார். அதனால எனக்கு வந்து ஒரு ஈஸியாக இருந்துச்சு. அப்போ அந்த அவுட்லெட் எப்படி இருக்கு, ஸோ அது வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து மோட்டிவேட்டிங்காக இருக்கு உங்களோட பேஷனை கோசிவ் பண்ணுறதுக்கு அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷய் புரியோட அவுட்லெட்டுக்கு வந்தாச்சு. ப்ரோ கரெக்டாக நம்ம அவுட்லெட் எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு? நம்ம அவுட்லெட் வந்து மதனந்தபுரம் ஒரு ஏரியாலாம். ஸோ மதனந்தபுரம்னா இந்த போரூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியா கரெக்டாக. ஸோ போரூரோட ஜங்ஷன்லேருந்து உள்ளே வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இந்த பிஸ்னஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணதுக்கப்புறம் என்ன மாதிரியான ப்ராசஸ் நடந்துச்சு? நான் வந்து இந்த பிஸ்னஸ் எடுக்கணும்னு நினைக்கும் போது நிறைய இடத்துல வந்து நம்ம சலூன் ஃப்ரான்ச்சைஸி கொடுத்துட்டு இருக்காங்க. எது பெஸ்ட்டு, நம்ம பட்ஜெட்குள்ளே எது வருது, நம்ம இருக்கிற இடத்துக்குள்ளே யார் நம்ம பண்ணுவான்றது யோசிக்கும் போது நோமன் சார் கிட்ட பேசினேன். அவர் தான் வந்து இந்த 250 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பண்ணுறாரு. எங்கேயுமே வந்து யாருமே 250 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பண்ணுறது இல்லை. ஸோ அவர் நான் காண்டாக்ட் பண்ணும்போது அவர் எனக்கு நல்ல டீட்டெயில் கொடுத்தாரு, ஃப்ரேங்காக பேசினாரு. ஸோ எனக்கு ஓகே பிடிச்சிருந்தது, நம்ம பெஸ்ட் பண்ணலான்ற மாதிரி. ஸோ இப்போ இந்த 250 ஸ்கொயர் ஃபீட்டில் எத்தனை சீட்டிங் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம்? நம்ம மூணு சீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். எவ்வளோ எம்ப்ளாயிஸ் தேவைப்படுறாங்க? இனிஷியலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 2 எம்ப்ளாய் வச்சிருக்கோம், மேனேஜர் வச்சிருக்கோம். இன்னும் நம்ம சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம கண்டிப்பாக போட்டுக்கலாம். எனக்கு இன்னொரு விஷயம் சொல்லுங்க, இப்போ இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து பேஷனாக ஃபுல் டைமாக பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கீங்க. ஸோ அப்படின்னு போது பிஸ்னஸில் வந்து உங்களோட டைம் வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு எந்த அளவுக்கு வந்து இந்த ஃப்ரான்ச்சைஸ் பிராண்ட் இல்லை இந்த பிராண்ட் வந்து பாசிவாக உங்களால் வந்து சப்போர்ட் பண்ண முடியுது, எல்லாம் ரன் பண்ண முடியுது? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீக் சைட்லேயே கொஞ்சம் நம்ம ஹெல்ப் பண்ணுறாங்க. நான் இல்லாத டைம்ல என் ஃபாதர், என் பிரதர் யாரெல்லாம் வந்து பாத்துப்பாங்க, அதனால எனக்கு கொஞ்சம் பர்டன் இல்லை. சோ அதிலே இப்ப மேனேஜர் வந்து இந்த அவுட்லெட் கண்டிப்பா தேவைப்படுறாங்களா, இல்லைனா உங்களுடைய டைமுக்காக மேனேஜர் வந்து அப்பாயின்ட் பண்ணிருக்கீங்களா, எப்படி? அப்படி இல்லை, இப்போ ஒரு நம்ம சலூனுக்கு போறோம்னா நம்மள ரிசீவ் பண்றதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். கண்டிப்பா. சோ இப்போ ஒர்க்கர்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களோட ஒர்க்ல வந்து இருப்பாங்க. ரெண்டு கிளைண்ட பாத்துட்டு இருக்கும்போது புதுசாக ஒரு கிளைண்ட் வரும்போது அவங்கள கவனிக்க முடியாது நம்மளால. ஓகே. ஸோ அவங்களுக்கு ஒரு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்களை உட்கார வைக்கிறது கண்டிப்பாக ஒரு மேனேஜர் நம்மளுக்கு. இந்த இண்டஸ்ட்ரி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு புதுசாக ஒரு அனுபவமாக தான் இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஸோ இப்போ புதுசாக இந்த பிஸ்னஸ் அடாப்ட் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கா, இல்லை எப்படிலாம் என்ன மாதிரியான சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வந்து எனக்கு இதை பற்றி ஜீரோ நாலேஜ் தான் இருந்துச்சு. நான் என்ன பண்ண, ஸ்டார்ட் பண்ண ஒரு 2 வீக்ஸ் வந்து மேனேஜர் இருந்தாலும் 2 வீக்ஸுக்கு நான் ஃபுல்லாக இருந்தேன். ஒர்க்கர்ஸ் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்க, இந்த சர்வீஸுக்கு என்ன ப்ராடக்ட் எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் நான் கவனிக்க ஆரம்பிச்சேன். ஓகே. கவனிக்க ஆரம்பிக்க மிக்க நான் எனக்கு ஒரு நாலேஜ் வர ஆரம்பிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20% எனக்கு தெரியும் சொல்லுங்க எப்படி இருக்குன்றது. வந்த கஸ்டமர் எல்லாமே ஹாப்பியா தான் போயிருக்காங்க. இந்த பிராண்டை எடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ நீங்களுமே பார்க்கும்போது வந்து உங்களுக்கு இன்னொருத்தருடைய ரிவ்யூ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் எடுக்கிறதுக்கு. அந்த மாதிரி உங்களுடைய ஹானஸ்ட்டாக ஒரு ரிவ்யூ சொல்லுங்கள். இதை வந்து பார்க்குறவங்க இந்த பிஸ்னஸ் எடுக்கலாமா வேணாமா, அப்படி எடுக்கிறதுனா என்னென்ன க்ரைட்டீரியாஸ் பார்த்துட்டு அவங்க எடுத்தால் பெட்டராக இருக்கும்? இந்த ஃப்ரான்ச்சைஸி ஏன் சூஸ் பண்ணலாம்னு சொல்கிறேன்னா ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது. மார்க்கெட்லேயே இந்த ப்ரைஸுக்கு வந்து யாருமே இந்த ஃப்ரான்ச்சைஸி கொடுக்க மாட்டாங்க. எல்லாருமே மினிமம் 400 ஸ்கொயர் ஃபீட் பண்ணுறாங்க. நம்ம மிடில் கிளாஸ்லேருந்து வரும்போது 400 ஸ்கொயர் ஃபீட் அஃபோர்ட் பண்ண முடியாது. ரெண்டாக இருக்கட்டும், அவங்க கொடுக்குற ஃப்ரான்ச்சைஸி ஃபீயாக இருக்கட்டும், நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியாது. இந்தமாதிரி கம்மி காசில் அஃபோர்ட் பண்ணும்போது நம்மளும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க, இல்லை உங்களால் ஈஸியாக அதை மேனேஜ் பண்ண முடிஞ்சிருச்சா, கற்றுக்கிறது முடிஞ்சா டக்குன்ட்டு? இல்லை, நம்ம உள்ளே வரும்போது நம்மளுக்கு 1000 டவுட்ஸ் வரும், கண்டிப்பாக வரும். அதை ஒன்று ஒன்று நான் வந்து கால் பண்ணி கேட்பேன் நான் ஃப்ரான்ச்சைஸி சைடில். ஓகே ஓகே. அவங்க எப்போ என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேளுங்க. நான் சின்ன டவுட்டாக இருந்தாலும் நான் கால் பண்ணி கேட்பேன், அவங்க சலிக்காமல் எனக்கு பதில் சொல்லுவாங்க. பதில் சொல்கிறாங்க. ஸோ யார் யார் பேசுறது? நோமன் சார், அவரோட ஆபரேஷன் ஹெட் சங்கர். சில விஷயங்கள் நம்ம கேட்கலாமா தோணும், கேட்டுருவோமேனு சொல்லி கேட்டுருவோம். அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணதான் செய்யறாங்க. ஓகே. இப்போ லாஸ்டா வந்து பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு உங்களோட சைட்ல இருந்து கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு டிப்னா பிசினஸ் எடுக்கலாமா வேணாமா, அப்படி எடுக்கிறதுனா என்ன மைண்ட் செட்ல எடுக்கலாம்? என்ன டிப்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரெக்குயர்மெண்ட் இருக்கும், ஒவ்வொரு வீக்னஸஸ் இருக்கும்.
அந்த வீக்னஸ் பேஸ் பண்ணி நீங்க ஒரு பிசினஸ் சூஸ் பண்ணணும். சில பேருக்கு வந்து ஸ்டாஃபோட பிரச்சனை இருக்கும், சில பேருக்கு வந்து வேற விதமான பிரச்சனை இருக்கும், சில பேர் ஸ்டாஃப் வந்து ஈஸியா என்னால ரெக்ரூட் பண்ண முடியும்ன்ற மாதிரி இருக்கும். அதுக்கு ஏத்த மாதிரி பிசினஸ் நீங்க சூஸ் பண்ணணும். சோ அவங்களோட வீக்னஸ் பேஸ் பண்ணி அதை வந்து அட்ரஸ் பண்ற மாதிரியான பிசினஸ் சூஸ் பண்ணா அவங்களால ஈஸியா இருக்கும். சூப்பர் ப்ரோ, ஸோ தேங்க்யூ ஸோ மச். நீங்க இந்த அவுட்லெட் மாதிரி நீங்க ஆசைப்பட்ட மாதிரி இன்னும் ரெண்டு மூணு அவுட்லெட் பண்ணணும். கூடிய சீக்கிரமே வந்து உங்களோட ஃபேஸ் வந்து நாங்கள் வந்து பெரிய பெரிய மேட்சஸ்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட சைட்ல இருந்து எங்களோட டீம் சைட்ல இருந்து விஷ் பண்றோம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட ஹேர் கட்டும் முடிஞ்சு அதே மாதிரி இவரோட கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து உங்களுக்காக வந்து கவர் பண்ணியாச்சு. ஸோ இந்த பிராண்டை நீங்கள் எடுக்கணும் அப்படின்ற பிளான்ல இருக்கீங்கன்னா தாராளமாக கீழே கொடுத்துருக்கூடிய காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி நீங்களும் இந்த பிராண்ட் எடுத்து உங்களால் ஈஸியாக வந்து பிசினஸ் ரன் பண்ண முடியும். அவர் சொன்ன மாதிரி நிறைய கிரைட்டீரியாஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணிட்டு உங்களோட நெகட்டிவ்ஸ் என்ன, உங்களோட வீக்னஸ் என்ன, உங்களோட பாசிட்டிவ் என்ன, ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி பிராண்ட் சைட்லையுமே என்கொயரி பண்ணுங்க. அவங்க சாட்டிஸ்ஃபைடான ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்கிற பட்சத்தில் தாராளமாக இந்த பிராண்ட் எடுத்து நீங்கள் ரன் பண்ணலாம். ஸோ அடுத்த சூப்பரான வீடியோட உங்களும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். டாடா, பை பை.